ஆரம்பிப்பார்கள். இந்த சுந்தரபாண்டிய பட்டினத்திலே இந்த மாபெரும் கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் மற்றும் மன்னிக்க வேண்டும், ஒவ்வொருத்தரையும் தனியாக சொல்ல முடியாது, ஏனால் நேரம் மிக மிக குறைவு. அதனால் இந்த கூட்டத்திற்கு எழுச்சியுரை ஆற்ற வந்திருக்கும் மாநில பொறுப்பாளர்கள் அனைவருக்கும், எனது இனமான சொந்தங்களுக்கும் எனது புரட்சிகர வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். திராவிடத்தின் இந்த திராவிட மாடலின் எழுச்சி நாயகன், இந்த இனத்தை காக்க வந்த தலைவன், தமிழ் மொழியை காக்க வந்த தலைவன், இந்த நாட்டின் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஐயா சார்பாகவும், அவர்களுடைய அமைச்சரவையிலே அமைச்சராக இருக்கக்கூடிய கே என் நேரு, ஏவா வேலு, இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை பாதுகாப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய ஐயா உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர் பொன்முடி மற்றும் பெண்களின் பாதுகாப்பை நிர்ணயித்து இந்த நாட்டில் இளம் விதவைகள் அதிகமாக இருக்கிறார்கள், இதற்கு காரணம் அவர்கள் எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது சொன்னார்கள், இதற்கு காரணம் இது அதிமுக திறந்த எப்ப பார்த்தாலும் மதுக்கடைகள் திறந்து ஆறாக ஓடிக்கொண்டிருக்கிறது என்று அப்ப எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது சகோதரி கனிமொழி சொன்னாங்க. எல்லாருடைய சார்பாகவும் அப்புறம் கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ், அப்புறம் அமைச்சர் செந்தில் பாலாஜி எல்லாருடைய சார்பாகவும் இந்த ஒட்டுமொத்த தமிழினத்திற்கு ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். இந்த பிள்ளை இனிமே யாரோ தயவு செய்து நீங்க உழைக்க போக வேண்டாம், வேலை தேடி போக வேண்டாம், நீங்கள் போக வேண்டிய இடம் மதுக்கடை, எல்லாரும் மதுக்கடைக்கு போங்க. பள்ளி கல்லூரிகளில் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவ மாணவிகள், நீங்கள் படிக்க செல்ல வேண்டாம், நீங்கள் குடிக்க செல்லுங்கள். ஏனென்றால் இந்த நாட்டில் இந்த திராவிட ஆட்சியில் படிப்பகங்களை விட குடிப்பகங்கள் தான் அதிகமா இருக்கு. படிப்பகங்களை விட குடிப்பகங்களை கொண்டுட்டு வந்த ஆட்சி ஒரே ஆட்சி, இந்த திராவிட ஆட்சி தான். என் மாணவன் கேட்கிறான், என் பள்ளி செல்லக்கூடிய கல்லூரி செல்லக்கூடிய மாணவன் கேட்கிறான், நான் படிக்கவா குடிக்கவான்னு கேட்கிறான். இனிமே வரப்போகின்ற கல்வி ஆண்டில் பிள்ளைகளுக்கு பாடத்திட்டத்தில் இந்த சேர்த்து எழுதுக பிரித்து எழுதுகன்னு ஒண்ணு இருக்கும். அந்த சேர்த்து எழுதுகள்ல வந்து எப்படி கொடுப்பாங்க தெரியுமா? மது கூட்டல் குப்பி, மது குப்பி அப்படின்னு கூட பிள்ளைகளுக்கு நடப்பாண்டு கல்வி ஆண்டுல பாடத்திட்டத்துல வரும். தேர்விலே கேட்கப்படும் வினாக்கள் இந்த நாட்டிலே அதிகமாக ஆண்களின் மத்தியில் இளைஞர்கள் மத்தியில் விற்பனையாவது எது? ஆப்ஷன் ஏ ஒண்ணு இளநீர், ஆப்ஷன் பி ரெண்டாவது குளிர்பானம், ஆப்ஷன் சி இன்னொன்னு மதுபானம். இது பொது அறிவு, வினாத்தாளாக வரக்கூடிய ஒரு கால சூழ்நிலையும் ஏற்படும் இந்த திராவிட ஆட்சி. என் மான தமிழர்கள் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இனிமே ஒவ்வொரு ஆண்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஆண்கள் இளைஞர்கள் நம்முடைய மாணவர்கள்லாம் மதுபாட்டில தூக்கி தலையில வச்சுக்கிட்டு தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, சூரியன் வழிக்கு சேத்தில் விழுந்தது மானே, என் கண்ணை கட்டி காட்டுல விட்டது சாமி சாமி சாமி, சாராயத்தை ஊத்து ஏ ஜன்னல தான் சாத்து, சாராயத்தை ஊத்து ஏ ஜன்னல தான் சாத்து, இப்படிதான் பாடி போறோம்.
இப்படிதான் மாறிட்டு போறோம். என் மானத்தமிழ் உறவுகள் சிந்திங்க, இன்னைக்கு உன்னைக்கு என்ன பண்றா, திருமண மண்டபங்களிலும் விளையாட்டு மைதானங்களிலும் மது அரசாணை அனுமதியோடு மாவட்ட ஆட்சியரின் அனுமதியோடு அனுமதி பெற்று சிறப்பு அனுமதி பெற்று நீங்கள் திருமண மண்டபங்களில் மதுபானங்களை நீங்கள் பரிமாறிக்கொள்ளலாம் என்று சொல்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான கேவலமான செயல்னு இந்த நாட்டு மக்கள் சிந்திக்கணும். திருமண மண்டபங்கள்ல அங்க பெண்ணை கூட்டிட்டு வரும்போது என்ன பாட்டு வரும் தெரியுமா, வாரா என் தோழி வாராயோ மணப்பந்தல் காண வாராயோ, இப்படி முதல்ல ஒரு பாட்டு ஓடும். அதுக்கப்புறம் திருமணம் முடிந்து வந்ததுக்கு பிறகு மருமகளே மருமகளே வாவா உன் வலது காலை எடுத்து வைத்து வாவா, குணம் இருக்கும் குளமகளே வாவா நல் கோவில் வாசல் திறந்து வைப்போம் வாவா, இப்படின்னு பாட்டு ஓடும். ஆனா இனிமே இந்த பாட்டுகள் திருமண மண்டபங்களில் கேட்காது, கண்டிப்பாக கேட்காது. இனிமே திருமணம் முடித்த பெண்ணை கூட்டிட்டு வரும் பொழுது ஆணும் பெண்ணும் மதுவை குடித்து விட்டு என்ன செய்வாங்க, குளிர்பானங்கள்ல பெண்களுக்கு தெரியாமையே மதுபானங்களை கலந்து கொடுத்துருவாங்க. அப்ப திருமணம் முடிந்து வரும் பொழுது மாப்பிள்ளையும் பொண்ணும் வரும் பொழுது ஆணும் பெண்ணும் சேர்ந்து எப்படி தெரியுமா, சொர்க்கம் மதுவிலே சொக்கும் அழகிலே மது தரும் சுகம் இதோ எதில் வரும் நிதம் நிதம் இன்பம் இரவுதான் தரறிறறிறறிதான் ஆடிட்டே இருக்க வேண்டிதான். என் நாட்டு மக்களே, இதை சிரிக்கிறதுக்கு சொல்லல, நீங்கள் சிரிப்பதற்கு சொல்லல, ரசிப்பதற்கு சொல்லல, சிந்திப்பதற்காக சொல்கிறேன். நாம் வாக்கு செலுத்திய இந்த அயோக்கியர்கள் நாம் தான் முட்டாள்தனம் செய்துவிட்டோம். இந்த நாட்டு மக்கள் எவ்வளவு அயோக்கியர்களாக நாட்டை ஆளுகின்ற இந்த திராவிட ஆட்சி எவ்வளவு பெரிய கேவலமான ஆட்சி என்று என் மானத்தமிழ் உறவுகள் நீங்க சிந்திச்சுக்கிறீங்க. உங்களுடைய வாக்கை 1000-க்கும் 2000-க்கும் விற்றதன் விளைவு இந்த நாடு எவ்வளவு பெரிய அழிவின் விளிம்பில் காத்து கொண்டிருக்கிறது பாருங்க. இன்றைய இளைஞர்களின் படிப்பு போச்சு, நாம போராடி கொண்டிருக்கோம். மதுபான கடைகள் வேண்டாம் என்று போராடி கொண்டிருக்கோம். பள்ளிக்கு அருகில் வேண்டாம், கோவில்களுக்கு அருகில் வேண்டாம், மசூதிகளுக்கு அருகில் வேண்டாம் என்று நாம் போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒட்டுமொத்தமாக முழுவதுமாக அரசாணை பிறப்பித்து நீங்கள் திருமண மண்டபங்களிலும் விளையாட்டு மைதானங்களிலும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று இந்த அரசு கேவலமான ஒரு சட்டத்தை வெளியிட்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் நல்லா யோசிக்குங்க, அப்ப இந்த ஆளுகின்ற ஆட்சிக்கு இந்த ஆளுகின்ற கட்சிக்கு இந்த தமிழ்நாட்டு மக்கள் மீது எந்த நலனும் இல்லை, எந்த அக்கறையும் இல்லை. விளையாட்டு மைதானங்கள்ல ஏற்கனவே சும்மா இருக்கிற கொஞ்சோண்டு இந்த கிரிக்கெட் மைதானம் கபடி மைதானம் இந்த இருக்கிற மைதானங்கள்லயே இந்த மது குப்பிகள் எல்லாம் பார்க்க சகிக்காது. இதுல வேற ரொம்ப அதிகமா நீங்கள் சட்டத்தோடு நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றால் என் மானத்தமிழ் உறவுகள் நல்லா சிந்திச்சுக்குங்க. அமைச்சர் செந்தில் பாலாஜி சொல்றாரு, இந்தியாவில இது எல்லாம் இருக்குன்னா இந்த மது வந்து நாட்டுல தேவைப்படுது, அந்த கலாச்சாரத்தை இவர்கள் கேட்டார்கள், அதற்காக நாங்கள் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம் என்று. எவ்வளவோ இந்த நாட்டில் என் மக்களுக்காக செய்யப்பட வேண்டிய நலத்திட்டங்கள் இருக்குது, நலத்திட்டங்கள். இதே சகோதரி கனிமொழி சொன்னாங்க, இந்த நாட்டில் இளம் விதவைகள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடு இந்த தமிழ்நாடு தான், இதற்கு காரணம் மது என்று சொன்னார்கள். ஆனால் இன்னைக்கு என்ன சொல்றாங்க, நான் போற இடத்துல உள்ள கேக்குறாங்க, இந்த மதுக்கடையை மூடுவீர்கள் என்று சொன்னீர்களே, நீங்கள் எப்போது இந்த மதுக்கடையை மூடுவீர்கள் என்று என்னை பார்த்து கேட்கிறார்கள் என்று சொன்னார்கள். அதற்கு அந்த கனிமொழி சொல்றாங்க, ஒரு பொய் சொல்லாத 1000 பொய் சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை நடத்தி பார்ப்போம் நடத்துவோம் சொன்னாங்க. நாங்க மதுக்கடையை மூடுவோம் என்ற ஒரே ஒரு பொய்யை சொல்லி நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் என்று யார் சொல்றா, கனிமொழி சொல்றாங்க. இவர்கள் தான் இந்த நாட்டின் பெண்களின் பாதுகாப்பை நிர்ணயம் செய்கிறவர்களா? என் மானத்தமிழ் உறவுகள் சிந்திச்சு பாருங்க, இன்னைக்கு 1000 ரூபாய் நலத்திட்டம் உரிமை தொகை கொடுக்கறோம்ன்றாங்க. இந்த 1000 ரூபாய் எப்படி கொடுக்கறாங்க, தகுதி வாய்ந்த பெண்களுக்கு நாங்கள் இந்த 1000 ரூபாய் நாங்கள் நலத்திட்டத்தை நாங்கள் அறிவித்திருக்கிறோம் என்று. தகுதி வாய்ந்தனா எப்படி, தகுதி வாய்ந்த
உண்மையை சொல்லப்போனா ஆணும் பெண்ணும் மதுக்கடையில போய் குடிச்சிட்டு ஆடணும், இதுதான் தகுதி வாய்ந்தது. அப்படி தகுதியை தான் பெண்களிடம் எதிர்பார்க்கிறார்களா? இந்த நாட்டில் இந்த நாட்டை ஆளக்கூடிய அரசு, இந்த நாட்டை ஆளக்கூடிய முதலமைச்சர் இந்த தகுதியை தான் எதிர்பார்க்கிறாரா? உண்மையிலேயே நீங்கள் இந்த தகுதி வாய்ந்த பெண்களை எடுக்க வேண்டும் என்றால் எத்தனை குடும்பம் இந்த மதுவால் சீரழிந்து கொண்டிருக்கிறதோ அத்தனை குடும்பங்களை நீங்க பட்டியலிடுங்க, அத்தனை குடும்பங்களை கணக்கெடுங்க. அவர்கள் குழந்தைகளை படிக்க வைப்பதற்கு அவர்களுடைய செலவுகளுக்கு, அவர்களுடைய ஆடை செலவுகளுக்கு இந்த குடும்பம் எவ்வளவு துன்பப்படுகிறது, துயரப்படுகிறது என்று நீங்கள் தயவு செய்து நீங்க ஒரு பட்டியல் எடுங்க. அப்பதான் தெரியும் இந்த 1000 ரூபாய் எந்த தகுதி வாய்ந்த பெண்களுக்கு நீங்க கொடுக்கணும். அவர் செந்தில் பாலாஜி என்ன பேசினார் தெரியுமா? 11 மணிக்கு இந்த திராவிட ஆட்சி, திமுக ஆட்சி, தலைவர் ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தா கையெழுத்திட்டா 11:05 மாட்டு வண்டியில போய் எல்லாரும் வந்து ஆட்சி மடல போய் அள்ளிக்கலாமா? 11:05 அங்க கேள்வி கேட்க எந்த அதிகாரியும் இருக்க மாட்டான். அப்படி கேள்வி கேட்டா அந்த அதிகாரி இருக்க மாட்டான். இது சொன்னது யாரு? அவர் சொன்னார். அதே கொடுமை இன்றைக்கு ஆற்று மணல் கொள்ளை நடப்பது என்று தட்டி கேட்ட ஒரு கிராம நிர்வாக அலுவலருக்கு நேர்ந்த துயரம் தூத்துக்குடியிலே கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அப்ப இவங்க எல்லாம் ஆட்சிக்கு வருவது எதற்காக? இங்க நடக்கக்கூடிய கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை எல்லாம் எதற்காக நடக்கிறது? இந்த மதுவனால நடக்கிறது. இந்த ஆட்சி நல்ல ஆட்சி என்று தேர்வு செய்து நீங்கள் அவர்களுக்கு வாக்களித்து ரசித்து சிரித்துக் கொண்டிருக்கிறீர்களே, மறுபடியும் நான் அதிமுக தான் முடியல, நான் திமுக தான் போடுவேன். என் மான தமிழர்களே, உங்களை நான் என்ன சொல்வது, என்ன சொல்வது? காவிரி தன்பண்ணை பாலாறு தமிழ் கண்டு ஒரு வையை பொருணை நதி என மேவிய பலவாறு ஓட திருமேனி செழித்த தமிழ்நாடு என்று என் பாட்டன் பாரதி பாடி உவகை கொண்டான், உவகை கொண்டான். சோறு வடிச்ச நீரு ஆறாக தெருக்களில் ஓடியதாம், இது தமிழ்நாட்டின் பெருமை. ஆனால் இன்று வற்றாத ஆறுகளாக, நீரோடைகளாக ஓடிக்கிட்டு இருப்பதெல்லாம் இன்னைக்கு மது, மது ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த திராவிட ஆட்சியில் வற்றாத ஆறுகளாக கிடைப்பதே மது ஒன்று மட்டும்தான். இந்த மதுவை வைத்து வருமானம் செய்யக்கூடிய, வருமானம் பார்க்கக்கூடிய இந்த அரசு நல்ல அரசா? என் மான தமிழர்கள் சிந்திச்சு பாருங்க, 45,000 கோடி போன வருஷம், ஆனால் இன்று மதுக்கடை வருமானம் 50,000 கோடி. எங்கள் இலக்குன்னு யார் சொல்றா? இந்த திராவிட ஆட்சி சொல்லுது 50,000 கோடி. வெக்கமா இல்ல? 50,000 கோடி. என் மான தமிழ் உறவுகளே, இந்த 50,000 கோடியை எப்படி உங்களிடத்தில் பெறுவார்கள்? உங்களுடைய உழைப்பு சுரண்டப்படுவது எல்லாம் உங்களுடைய உழைப்பு. 7,000 கோடி இந்த 1000 ரூபாயுடைய நிதி திட்டத்துக்கு உரிமை தொகைக்கு அவங்க வந்து ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க, 7,000 கோடி. இந்த 7,000 கோடி எதிலிருந்து டார்கெட் வைக்கிறாங்க தெரியுமா? இந்த 50,000 கோடி. இன்னைக்கு அவசரமாக எல்லாரையும் கூப்பிட்டு ஸ்டாலின் வந்து விழுப்புரத்துல அதிகாரிகள் எல்லாரோடையும் ஆலோசனை பண்றாராம். எதற்காக? மக்கள் வந்து அதிகமாக பாடுபடுறாங்க, அவங்களுக்கு என்னென்ன செய்யலாம் அந்த எல்லாம் கிடையாது. இப்ப அறிவிச்சிருக்க நலத்திட்டம் எது? இது நலத்திட்டமா? இந்த திருமண மண்டபங்கள்லயும் விளையாட்டு மைதானங்களையும் மதுபானங்களை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதே அரசின் நலத்திட்டங்களா? இந்த நலத்திட்டங்கள் சரியாக சரியான நேரத்தில் மக்களுக்கு போய் சேரணும்னு ஆலோசனை செய்றாராம் ஐயா ஸ்டாலின். என் மான தமிழ் உறவுகள் சிந்திச்சு பாருங்க, அதே காவல்துறை அதிகாரிகிட்ட சொல்றாரு, என்ன சொல்றாரு? இங்கே கொலை, கொள்ளைகள் அதிகமாக பெருகிவிட்டது, உடனடியாக நாம் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும், காவல்துறையை கூட்டுங்கள். அப்ப இந்த கொலை, கொள்ளை, பாலியல் வன்புணர்வு செயல்கள் இதெல்லாம் நடப்பதற்கு யாரையா காரணம், எந்த அரசு காரணம்? அத முதல்ல ஆலோசனை செய்யுங்க, அத முதல்ல ஆலோசனை செய்யுங்க. இந்த அரசு சரியில்லாமல் இருப்பதனால், இந்த திராவிட ஆட்சி சரியில்லாமல் இருப்பதனால் இன்னைக்கு இந்த மக்கள் இந்த அழிவின் விளிம்புல வந்து நாங்க தொங்கிட்டு இருக்கோம். புரிந்து கொண்டு வருகின்ற 2024 நீங்கள் சரியான கட்சியாக நாம் தமிழர் கட்சியை நீங்க தேர்ந்தெடுக்கணும். இனிமே இந்த கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல்லுதான். ஒரு கண்ணத்துல அரைஞ்சா மறுகணத்தை திருப்பி காட்டுற பழக்கம்லாம் எங்ககிட்ட இல்ல.
முடியாது. எங்க அண்ணன் இதே இது ஒரு தடவை சொல்லியிருந்தா, நாங்கள் வாளோடும் வாளோடும் வேல்களோடும் பிறந்த வம்சம் நாங்க. ஒரு முறை அண்ணன் வந்து அவருடைய கண்ணசிவை காட்டியிருந்தால் எங்களுக்கு இப்படிங்கிற ஒரு வினாடிதான் ஒரு மிகப்பெரிய போரை நடத்தி முடிச்சிருவோம். ஆனால் செந்தமிழன் என் அண்ணன் சீமான் அரசியல் அறிவாயுதம் எடுத்து போராடுங்கள் என்று எங்களிடத்தில் வலிந்து திணித்துள்ள அரசியல் அறிவாயுதத்தை ஏந்தி உங்கள் பிள்ளைகள் உங்களிடத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம். சாவின் விளிம்பிற்கே சென்றாலும் நாங்கள் அதிலிருந்து மீண்டு வந்தால் இந்த இனத்திற்கு செய்வதற்கு எங்களுக்கு ஏதோ இன்னமும் மிச்சமும் கடமையும் பொறுப்பும் உள்ளது என்று நினைப்போமே தவிர ஒரு காலம் இந்த அரசியலை விட்டு பின்வாங்க மாட்டோம். இந்த திராவிட கட்சிகளை வேரோடு அறுத்து இந்த மண்ணிலிருந்து பிடுங்கி எறிவதே நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளின் இலக்கும் கொள்கையுமாகும் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி அமைகிறேன். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் மேதகவே பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர். நன்றி.